உலகின் தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் தோல் மருத்துவர் ஜோனாதன் ஹட்சின்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1828 ஜூலை 23 அன்னைக்கு இங்கிலாந்துடைய நார்த் யார்ச்சரில் இருக்கிற செல்பியில் ஒரு குவேக்கர் குடும்பத்தில் ஜோனாதன் ஹட்சின்சனுக்கும் எலிசபெத் மேசி ஹட்சின்சனுக்கும் ரெண்டாவது குழந்தையாக பிறக்கிறார் சர் ஜோனாதன் ஹட்சின்சன். இவர் கூட பிறந்தவங்க 7 பிரதர்ஸும் 2 சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ரிலேட்டடான ஒரு ஃப்ளாக்ஸ் பிஸ்னஸை வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க, அதாவது ஜவுளி தொழிலுக்கு தொடர்பான ஆலி வியாபாரத்தை வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இதே சமயம் இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரிலீஜியஸ் சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் மெம்பர்ஸாக இருந்து வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜோனாதன் ஹட்சின்சன் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு அமைதியான ஒழுக்கமுள்ள குழந்தையா வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டா 1833 ஆண்டு ஜோனாதன் ஹட்சின்சனுக்கு 5 வயது இருக்கும் போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக பிரைவேட் கவர்னர்ஸ் நியமிக்கிறாங்க. வீட்டுக்கே வந்து கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க தான் கவர்னர். ஸோ அந்த மாதிரி கவர்னர்ஸ் மூலமா ஜோனாதன் ஹட்சின்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பா பிரெஞ்சு, கிரீக், லட்டின், ஜெர்மன் போன்ற லாங்குவேஜஸ் இவர் ரொம்பவே ஆர்வத்தோட ஜோனாதன் ஹட்சின்சன் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அடுத்து 1838 ஆண்டு இவருடைய 10 வயதுல ஜோனாதன் ஹட்சின்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே செல்பியில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூல்ல இவருடைய அப்பா இவரை சேர்க்கிறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலா இருந்தது. அங்கு சேர்ந்து ஜோனாதன் ஹட்சின்சன் இவருடைய உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சமயமும் அடிக்கடி ஜோனாதன் ஹட்சின்சனுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கே கவர்னர்ஸை இவருடைய அப்பா வந்து வரவழைச்சு வந்தாங்க. எல்லா சப்ஜெக்டுக்குமே தனித்தனியான கவர்னர்ஸ் வந்தாங்க. ஸோ அவங்க மூலமாக ஜோனாதன் ஹட்சின்சன் நிறைய விஷயங்கள் பள்ளி பாடங்களையும் கடந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ஆர்வத்தோட ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து கற்க ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் ஜோனாதன் ஹட்சின்சனுக்கு மெல்ல மெல்ல மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஜோனாதன் ஹட்சின்சனுக்கு தோன்றவும் ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் இவர் வந்து அடிக்கடி இவர் வந்து இந்த லோக்கல் ஸ்கூலை போய் அட்டன் பண்ணாலும் மேக்சிமம் இந்த பிரைவேட் கவர்னர்ஸ் மூலமாக தான் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து இவருடைய கல்வியை பயின்று வந்தாங்க. அப்பப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும்தான் இந்த லோக்கல் ஸ்கூலை வந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து பயன்படுத்தி வந்தாங்க. இருந்தபோதும் ஒரு சிறந்த மாணவராக கல்வியில் ஜோனாதன் ஹட்சின்சன் இருந்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1845 ஆண்டு இவருடைய உயர்கல்வியை இவருடைய 17 வயதில் ஜோனாதன் ஹட்சின்சன் முடிச்சிடுறாங்க. பிறகு இவர் வந்து ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால இவருடைய அப்பா இவரை நார்த் யார்ச்சரில் இருக்கிற இந்த செல்பியிலிருந்து அதே நார்த் யார்ச்சரில் இருக்கிற யார்க் அப்படின்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய யார்க் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே வந்து அனுப்புகிறாங்க. இந்த யார்க்குக்கும் இவர் பிறந்த செல்பி இந்த ரெண்டு இடத்துக்குமே கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தான் வந்து டிஸ்டன்ஸ். ஸோ அந்த யார்க்கில் போய் இவர் படிக்கிறதுக்காக ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து 1845 ஆண்டு போகிறாங்க. அங்கே தான் வந்து கேலப் வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு அப்பாத்தோகேரி சர்ஜன் அவர் வந்து இருந்தாங்க. அதாவது ஒரு மருந்து தயாரிப்பாளரும் அறுவை சிகிச்சை நிபுணருமான கேலப் வில்லியம்ஸ் வந்து அங்கே இருந்தாங்க. அந்த ஒரு யார்க் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் அவர் வந்து மெட்டீரியா மெடிக்காவுடைய லெக்சரராக இருந்தாங்க. அதாவது மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது ஒரு மருந்து இருக்குன்னா அந்த மருந்தினுடைய அந்த தன்மைகள், குணப்படுத்தக்கூடிய நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மைகள், அதனுடைய பண்புகள், அது குறித்து படிக்கிறது மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது. ஸோ அந்த யார்க் ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய மெட்டீரியா மெடிக்கா டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லெக்சரராக கேலப் வில்லியம்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ஒரு அப்ரண்டிஸாகவும் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்கம் அவர்கிட்ட அப்ரண்டிஸாக இருந்து அப்போத்தகேரி அப்படின்ற அந்த மருந்து தயாரிக்கும் அந்த விஷயங்களை ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து படிப்படியாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யார்க் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்குமே வந்து இவர் அட்டன் பண்ணி சர்ஜரி, அறுவை சிகிச்சை குறித்தும் அதே மாதிரி இன்னும் மருத்துவம் குறித்தும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே, அதாவது மெடிசன் சர்ஜரி அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அதனுடைய பேசிக்காக கொண்ட டிகிரியை வந்து இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் வந்து இந்த ஒரு அப்ரண்டிஸிப்பை இந்த கேலப் வில்லியம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு அப்பாத்தகிரி அண்டு சர்ஜன் அவர் கீழே வந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து பண்ணாங்க. இதே காலகட்டம் இதே 1850 இவருடைய 22 வயதில் தான் அந்த அப்ரண்டிஸிப்பை வந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து முடிக்கிறாங்க. அதே மாதிரி யார்க் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இருந்து இவர் வந்து மருத்துவ பட்டத்தை பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் உடனடியாக இவர் வந்து 1850 இங்கிலாந்துடைய நார்த் யார்ச்சரை விட்டே வெளியேறாங்க. வெளியேறி அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அங்கே வந்து மருத்துவத்தில் போஸ்ட் கிராஜுவேட், மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் வந்து இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் லண்டன்லேயே இருக்கக்கூடிய மோர்ஃபீல்ட்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு கண் மருத்துவமனை, அங்கே வந்து 1851
ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் இவருடைய அந்த ஒரு கல்வியை வந்து மருத்துவ கல்வியை தொடர்ந்துக்கிட்டே இன்னொரு பக்கம் இந்த மோர்ஃபீல்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலையும் இவர் வந்து ஆப்தமாலஜி அப்படின்ற கண் மருத்துவம் அதை படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதும் இந்த மோர்ஃபீல்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் இது ரெண்டுமே டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ இதனால தான் இங்கே வந்து இவருடைய பயிற்சிகளை ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. படிப்படியாக ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து இங்கே பயிற்சி எடுக்கும்போது ஆப்தல்மாலஜி கண் மருத்துவத்தில் தான் ஜோனாதன் ஹட்சின்சனுக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. அது குறித்து நிறைய விஷயங்களை ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து படிப்படியாக செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ஒரு சர் ஜேம்ஸ் பேஜட் அப்படின்ற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர்னாலையும் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ஈர்க்கப்படுறாங்க. அது வந்து செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஒரு பக்கம் வந்து பயிற்சி எடுக்கும்போது அங்கு தான் சார் ஜேம்ஸ் பேஜட் அப்படின்ற அவன் அந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து இருக்கிறாங்க. அவர் மூலமாக இவர் வந்து ஈர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சையிலும் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மெடிசன்லேயே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதாவது பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்சட்ரிக்ஸ் மகப்பேரியல் மருத்துவம் பிரசவம் பார்க்குறது, ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம், டென்டஸ்ட்ரி பல் மருத்துவம், கார்டியாலஜி இருதயவியல், சர்ஜரி, அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் இவர் வந்து முதல்ல ஆப்தல்மாலஜி கண் மருத்துவத்தை தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சார் ஜேம்ஸ் பேஜட் மூலமாக ஈர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சை சர்ஜரியிலையும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதே காலகட்டத்தில் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து சில முக்கியமான டிசீசஸ் குறித்தும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் குறிப்பாக டெர்மட்டா தோல் மருத்துவம் அதுலேயுமே ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து கவனம் செலுத்தினாங்க. அதில் குறிப்பாக லெப்ரசி அப்படின்ற தொழுநோய் அது சார்ந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணுறாங்க. அதன் மூலமாக ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ஒரு உறுதியாக ஒரு விஷயத்தை நம்பினாங்க. ஆனால் அது அழுகிய மீன்கள், அந்த அழுகிய மீன்களை வந்து சாப்பிட்றதும் அதேமாதிரி சால்ட்டு உப்பை வந்து உணவில் சேர்த்துக்கிறதும் தொழுநோய் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து அதை வந்து நினச்சி அதை ரிசர்ச்சாக எழுதி பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சிஃபிலிஸ் அப்படின்ற ஒரு நோய் அதுலேயுமே ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து லண்டன் லாக் ஹாஸ்பிட்டல் லண்டன்லேயே இருக்குது, அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அட் அ டைமில் இவ்வளோ இடங்கள், மோர்ஃபீல் ஐ ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல், இப்போ வந்து லண்டன் லாக் ஹாஸ்பிட்டல். இந்த லாக் ஹாஸ்பிட்டல் ஆனது வெனிரியாலஜி அது சம்மந்தமான ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த பாலியல் உணர்வு, இந்த பாலியல் உடல் உறவு, இந்த செக்ஸ் அது சம்பந்தமாக ஏற்படக்கூடிய நோய்கள் அது குறித்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதை டயக்னைஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த லாக் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. அங்கே வந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து போய் அங்குமே பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அப்போ தான் இவர் வந்து சிஃபிலிஸ் அப்படின்ற ஒரு வகையான செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அது குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஆனது வெறும் உடல் உறவு வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த சிஃபிலிஸ் ஏற்படுறது கிடையாது, அவங்க மூலமாக அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து அந்த சிஃபிலிஸ் ஆனது இருந்து வந்தது. ஸோ அதுதான் வந்து கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ், இல்லைனா இன்ஃபென்டல் சிஃபிலிஸ் அப்படின்னு அடுத்த அந்த ஒரு நோய், அது ஒரு வகையான நோய் தான். ஸோ அது வந்து இந்த உடல் உறவு வச்சுக்கிறதன் மூலமாக, தவறான உடல் உறவின் மூலமாக ஏற்படக்கூடியது. ஸோ அதில் வந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. குறிப்பாக கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ், இந்த பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிஃபிலிஸ் அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிஃபிலிஸ் ஆனது ஏற்படுறதுக்கு ட்ரிபோனிமா அப்படின்ற ஒரு பாக்டீரியம் அதுதான் வந்து ட்ரிபோனிமா பாலிடம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அந்த ட்ரிபோனிமா பாலிடம் அப்படின்ற அந்த ஒரு பாக்டீரியம் தான் இந்த சிஃபிலிஸ் அப்படின்ற டிசீஸ் வந்து உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்றது பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த சிஃபிலிஸ் எப்படி வந்து ஏற்படுது அப்படின்றதும் அதேமாதிரி அதுக்குண்டான அறிகுறி என்ன அப்படின்றதும் பெருசாக வந்து கண்டறியப்படாமல் இருந்தது. அப்போது ஜோனாதன் ஹட்சின்சன் தான் இந்த அறிகுறிகள் சம்பந்தமாக வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து 1856 ஜூலை மாதம் இவருடைய 28 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ஜேன் பின்சன்ட் வெஸ்ட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து இவருடைய 28 திருமணம் பண்ணிக்கிறாங்க. பிறகு ஜோனாதன் ஹட்சின்சனுக்கும் ஜேன் பின்சன் வெஸ்ட் ஹட்சின்சன் இந்த ரெண்டு பேருக்குமே 6 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 10 குழந்தைகள் பிறந்தது. இது ஜோனாதன் ஹட்சின்சனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஜோனாதன் ஹட்சின்சன் தொடர்ச்சியாக இதுக்கிடையில் நிறைய ஒர்க்கில் ஈடுபட்டு வந்தாங்க, நிறைய வேலைகள்லையும் ஈடுபட்டாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து சிட்டி ஆஃப் தி லண்டன் செஸ்ட் ஹாஸ்பிட்டல் அங்கேயுமே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது வந்து இந்த மார்பு வலி அது சம்மந்தமாகலாம் ஆராய்ச்சி நடந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் டயக்னோஸும் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பிளாக் ஃப்ரையர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் டிசீசஸ் ஆஃப் தி ஸ்கின் அப்படின்ற அந்த ஒரு மருத்துவமனை, அது வந்து தோல் மருத்துவம் சார்ந்த தோல் நோய்களுக்காக மருத்துவமனை வந்து இருந்தது. அந்த மருத்துவமனை
துறையிலையுமே வந்து இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி எக்கச்சக்கமான ஃபீல்டில். அதுக்கப்புறம் நோய் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணுறனால ஒரு அதுலேயும் குறிப்பாக செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணுறனால வெனிரியாலஜி அப்படின்ற ஒரு வெனிரியாலஜிஸ்ட் அப்படின்ற அந்த கௌரவத்தை இவர் வந்து பெறாங்க. அதுக்கப்புறம் நோய் சார்ந்த ஆராய்ச்சி பண்ணுறனால பெத்தாலஜிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புலையும் இருந்தாங்க. இப்படி வெறும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக மட்டும் இல்லாமல் ஒரு கண் மருத்துவர், அதே மாதிரி ஒரு தோல் மருத்துவர், அதுக்கப்புறம் ஒரு நோயியல் நிபுணர், அதுக்கப்புறம் வெனிரியாலஜிஸ்ட் அப்படின்ற அந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை ரிசர்ச் பண்ணக்கூடிய மருத்துவர் அப்படின்னு இவ்வளோ பொறுப்பில் ஜோனாதன் ஹட்சின்சன் இருந்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1858 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த கன்ஜெனிட்டல் சிஃபிலஸ் அப்படின்ற குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், இது வந்து ஏற்படும் போது குழந்தைகளினுடைய பல்லில் மாற்றம் ஏற்படுது அப்படின்றத இவர் வந்து கண்டறிகிறாங்க. பிறக்கக்கூடிய குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு பல்லெல்லாம் வளரும்போது அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது வந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து நாச்சுடு இன்சர்சர் டீத் அப்படின்னு சொல்லி, அதாவது நாச்சுடு இன்சைசர் டீத் அப்படின்னு சொல்லி, அது வந்து இந்த பல்லில் வந்து கீரல் மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு வகையாக வந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து விளக்குறாங்க. ஸோ அதை விளக்குனது மட்டும் இல்லாமல் இந்த 1858 ரிப்போர்ட் ஆன் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃபென்டல் சிஃபிலஸ் இன் மாரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி டீத் அப்படின்ற டைட்டிலில் இவர் இந்த ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதன் பிறகு அந்த ஒரு வகையான பல் அதனுடைய தோற்றம் வந்து ஹட்சின்சன் டீத் அப்படின்னு சொல்லி ஜோனாதன் ஹட்சின்சனுடைய பேர்னால அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கிடையில் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து 1859 லண்டன் ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனாக ஜாயின் பண்ணுறாங்க, உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஜோனாதன் ஹட்சின்சன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து எல்எஸ்ஏ அப்படின்ற லைசன்ஸை பெற்றிருந்தாங்க. அதேமாதிரி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எம்ஆர்சிஎஸ் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை சொல்ல தவறிட்டேன். இந்த 1850 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து இந்த ஒரு கௌரவத்தை பெற்றிருந்தாங்க. ஸோ இந்த 1859 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து லண்டன் ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டன்ட் சர்ஜனாக ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு இன்னும் சிஃபிலஸ் உடைய இன்னும் சில அறிகுறிகள் அதை வந்து இவர் வந்து வெளியிடுறதுக்கு உண்டான முயற்சியில் அது குறித்த ஆராய்ச்சியிலையும் இவர் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் 1862 இவர் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், ஏற்கனவே மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, இப்போ வந்து ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எஃப்ஆர்சிஎஸ் அப்படின்ற கௌரவத்தை 1862 இவர் வந்து பெறாங்க, ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து பெறாங்க. பிறகு இதே 1862 மோர்ஃபீல்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு ஃபிசிஷியனாக மருத்துவராக ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக ஒரு ஆப்தல்மாலஜிஸ்டாக கண் மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. இதே காலகட்டத்தில் பிளாக் ஃபயர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் டிசீசஸ் ஆஃப் தி ஸ்கின் அங்குமே ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக ஜோனாதன் ஹட்சின்சன் நியமிக்கப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்டாக மருத்துவராக நியமிக்கப்பட்டுறாங்க. இதுக்கப்புறமா 1863 இவர் ஏற்கனவே வேலை பார்த்து வரக்கூடிய லண்டன் ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து ஃபுல் சர்ஜனாக முழு அறுவை சிகிச்சை நிபுணராக பதவி உயர்வை ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து 1863 பெறாங்க. ஸோ ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக லண்டன் ஹாஸ்பிட்டலில் 1863 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து மெட்ரோபாலிட்டன் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்குமே வந்து தொடர்ச்சியாக வந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து இவருடைய ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் இதே 1863 ஒரு முக்கியமான இன்னொரு ஒர்க்கை வந்து இவர் வந்து எழுதி அதை வந்து 1863 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து எ கிளினிக்கல் மெமோர் ஆன் தி செர்டன் டிசீசஸ் ஆஃப் தி ஐ இயர் கான்சிக்வெண்ட் ஆன் இன்ஹெரிட்டட் சிஃபிலஸ் அப்படின்ற டைட்டிலில் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து இந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸான சிஃபிலஸ் அதனுடைய இன்னும் ரெண்டு அறிகுறிகளை வந்து இவர் வந்து கண்டறிஞ்சு சொல்கிறாங்க. ஒன்று வந்து கண்ணில் ஏற்படக்கூடிய மாற்றம், இன்னொன்று வந்து காதில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதில் குறிப்பாக இந்த காதில் ஏற்படக்கூடிய மாற்றமானது லெபரின்தைன் டெஃப்னஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அதே மாதிரி கண்ணில் வந்து ஏற்படக்கூடியது வந்து இந்த கண்ணினுடைய வெளிப்புற அந்த டிரான்ஸ்மிட்டடாக தெரியக்கூடிய அந்த அடுக்கு, அதில் வந்து வீக்கம் மாதிரி ஏற்படும். ஸோ அதுதான் வந்து இன்டர்ஸ்டைசியல் கேரட்டைட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ மூன்று விஷயங்களை இவர் வந்து ரெண்டு ஒர்க்கில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து பல்லில் ஏற்படக்கூடிய மாற்றம், அது வந்து நாட்ஸ் இன்சைசர் டீத் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா இந்த லெபரின்தைன் டெஃப்னஸ் அப்படின்னு சொல்லி காதில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதுக்கப்புறமா கண்ணில் ஏற்படக்கூடிய இன்டர்ஸ்டைசியல்
காதில் ஏற்பட கண்ணில் ஏற்படக்கூடிய இன்டர்ஸ்ட்ரைசியல் கேரட்டைட்டிஸ் அப்படின்றது. ஸோ அந்த மூன்று விஷயத்தை ஜோனாதன் ஹட்சின்சன் விளக்குனால அது வந்து ஹட்சின்சன் ஸ்ட்ரேயார்ட் அப்படின்னு சொல்லி அது வந்து இவருடைய பேர்னால் அழைக்கப்பட ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரி சிஃபிலஸுக்கு அறிகுறிகளை, மூன்று அறிகுறிகளை இவர் வந்து கண்டறிகிறாங்க. ரொம்ப பயனியர் ரிசர்ச்சராக வந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து இந்த காலகட்டத்தில் பயனியரிங் ரிசர்ச்சாக வந்து இந்த ஒரு சிஃபிலஸ் அப்படின்ற அந்த ஒரு நோயில் வந்து இருந்து வந்தாங்க. இந்த சிஃபிலஸ் மட்டும் இல்லாமல் லெப்ரசி, அது மாதிரி இன்னும் கூடுதலாக கவுட் அப்படின்ற அந்த கீழ்வாதம், அது சம்பந்தமாகவும் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இதே காலகட்டத்தில் டிசீசஸ் ஆஃப் தி டங், அதாவது நாக்கில் ஏற்படக்கூடிய நோய்கள், அது குறித்தும் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து நிறைய ஒர்க்கு ரிசர்ச் பேப்பர்ஸாக எழுதி பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. இதுக்கிடையில் தான் 1865 இவருக்கு வந்து ஆஸ்லி கூப்பர் ப்ரைஸ் ஆனது ஜோனாதன் ஹட்சின்சனுக்கு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக வழங்கப்படுது. இதுக்கப்புறம் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ஒரு பெரிய பொறுப்பை 1869 அடைகிறாங்க. அதுதான் வந்து ஹண்டேரியன் சொசைட்டி, அதனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பில் ஜோனாதன் ஹட்சின்சன் 1869 நியமிக்கப்படுறாங்க. 1870 வரைக்கும் ஜோனாதன் ஹட்சின்சன் அந்த பொறுப்பில் இருந்து வந்தாங்க. பிறகு 1871 ஜோனாதன் ஹட்சின்சன் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. ஒரு 2 குழந்தை, அந்த 2 குழந்தைக்கு இன்டர்செப்சன் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அது வந்து குடலில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. அதை வந்து அந்த 2 குழந்தைக்கு சர்ஜரி பண்ணி ஆப்ரேட் பண்ணி அதை வந்து சரி செஞ்சாங்க. அது 1871 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து செய்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. முதல் நபர் இந்த மாதிரி இன்டர்செப்சனை வந்து இந்த 2 குழந்தைக்கு பண்ண முதல் நபர் அப்படின்ற சாதனையை ஜோனா சென்று பல ஆராய்ச்சிகள்லையும் ஈடுபடக்கூடியவராக இருந்தாங்க. குறிப்பாக ஆப்பிரிக்கா, ஏசியா அங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய விலங்குகள், விலங்குகளினுடைய மாதிரிகள், ஸ்பெசிமன்ஸ், அதே மாதிரி மினரல்ஸ், அதெல்லாமே கூட இவர் வந்து கலெக்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து ஒரு கிளினிக்கல் சர்ஜரி சம்பந்தமான ஒரு விளக்கத்தை 1875 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து எழுதுகிறாங்க. அதை எழுதி 1875 இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் தி கிளினிக்கல் சர்ஜரி அப்படின்ற அந்த டைட்டிலில் ஜோனாதன் ஹட்சின்சன் பப்ளிஷ் பண்றாங்க. இதுக்கப்புறமா 1877 இந்த காலகட்டத்தில் லெக்சர்ஸ் ஆன் கிளினிக்கல் சர்ஜரி அப்படின்னும் சில ஒர்க்கை வந்து இவர் எழுதி தொடர்ச்சியாக பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் இதே 1877 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அண்டு சர்ஜரியாக நியமிக்கப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்டு பெத்தாலஜி அப்படின்னு சொல்லி அந்த பேரிடலில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது நோயியல் மற்றும் அறுவை சிகிச்சை அந்த துறைகளினுடைய ஒரு பேராசிரியராக இவர் 1877 ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதில் நியமிக்கப்பட்டு அதில் இவர் வந்து ஒர்க் பண்ணி வரும்போதே 1878-1879 இந்த காலகட்டத்தில் ஜோனாதன் ஹட்சின்சன் இன்னும் நிறைய ரிசர்ச்சை வந்து வெளியிட்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக இந்த 1879 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ஆன் சிஃபிலஸ் அஸ் ஆன் இமிட்டேட்டர், அதாவது ஆன் சிஃபிலஸ் அஸ் ஆன் இமிட்டேட்டர் அப்படின்ற அந்த டைட்டில் ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் இதே 1879 பெத்தலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன், அதனுடைய பிரசிடென்ட்டாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பில் 1880 வரைக்கும் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து நீடித்தாங்க. அடுத்து 1881 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ஒரு ராயல் கமிஷனில் ஒரு மெம்பராக நியமிக்கப்படுறாங்க. அதில் குறிப்பாக இந்த ப்ரொவிஷன் ஃபார் ஸ்மால் பாக்ஸ் அண்டு ஃபீவர் கேசஸ் இன் தி லண்டன் ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது லண்டன் ஹாஸ்பிட்டல்ஸில் ஏற்படக்கூடிய ஸ்மால் பாக்ஸ், பெரியம்மை அதே மாதிரி இந்த காய்ச்சல் நோய்கள், ஸோ அது சம்பந்தமான விஷயங்களுக்கு தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்குண்டான ஒரு கமிஷன், அதில் ஒரு மெம்பராக 1881 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா 1882 ஜூன் மாதம் ராயல் சொசைட்டியோடைய ஃபெல்லோவா ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி எஃப்ஆர்எஸ் அப்படின்ற கௌரவத்தை 1882 ஜோனாதன் ஹட்சின்சன் பெறாங்க. 1882 ஜூன் மாதம். இதுக்கப்புறம் இதே 1882 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து இவருடைய 54 இவர் வேலை பார்த்து வரக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்ட் பெத்தாலஜி அந்த பொறுப்பிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அதில் மட்டும் இல்லாமல்
இன்னொரு பக்கம் வந்து இன்னும் சில பொறுப்புகளிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக 1883 லண்டன் ஹாஸ்பிட்டல் அங்கிருந்து இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதேமாதிரி லண்டன் ஹாஸ்பிட்டல் அங்கு தொடர்ந்து வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் ஒரு எமரிட்டஸ் ப்ரொஃபஸர் அப்படின்ற அந்த கௌரவத்தோட எமரிட்டஸ் ப்ரொஃபஸர் அப்படின்றது ஏற்கனவே இவர் வகித்த பேராசிரியர் பொறுப்பில் அப்படியே ஒரு கௌரவத்தோட பயணிக்கிற மாதிரி. ஸோ அந்த எமரிட்டஸ் ப்ரொஃபஸர் அப்படின்ற அந்த பொறுப்பில் இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் ஜோனாதன் ஹட்சின்சன் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. லண்டன் ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே வந்து லண்டன் ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய ஒர்க் வந்து இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் இதே 1883 தான் ஆப்தல்மலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் த கிரேட் பிரிட்டன் அப்படின்ற அந்த கண் மருத்துவ சங்கம் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஜோனாதன் ஹட்சின்சனுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது. இதுக்கிடையில் இவர் வந்து இன்னும் சில ஆராய்ச்சியில் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் லெப்ரசி அப்படின்ற தொழுநோய் அது சம்பந்தமாக ஜோனாதன் ஹட்சின்சன் சொல்லியிருந்தது சிலது மிஸ்டேக்காக இருந்தது, இன்கரெக்டாக இருந்தது. அதில் குறிப்பாக லெப்ரசியானது ஏற்படுற தொழுநோய் வந்து இந்த உப்பு அதேமாதிரி அழுகிய மீன்கள்லாம் சாப்பிட்றதுனால ஏற்படும் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தது, அது வந்து நிரூபிக்கப்படலை. ஸோ அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதை வந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ஏற்றுக்கிற இடத்துல தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1886 இந்த காலகட்டத்தில் ஜோனாதன் ஹட்சின்சன் மனைவியான ஜேன் பின்சன் வெஸ்ட் ஹட்சின்சன் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 30 திருமண வாழ்க்கை வந்து முடிவடையுது. இது வந்து ஜோனாதன் ஹட்சின்சனுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதையும் கடந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து பொது வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக 1887 நியூரலாஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடண்டாகவும் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதே 1887 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அது வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருக்குது அவங்க தரப்பிலிருந்து ஆனனரி எல்எல்டி அப்படின்ற டாக்டர் ஆஃப் லா அப்படின்ற கௌரவ பட்டம் அதான் 1887 இவர் வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து 1887 சிஃபிலஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒருக்கையுமே வந்து சிஃபிலஸ் சம்மந்தமாக எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1889 இந்த காலகட்டத்தில் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து டிசீசஸ் ஆஃப் தி ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கையும் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே சமயம் இவர் வந்து ஆர்கைவ்ஸ் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற ஒரு ஜேர்னல் அதில் வந்து இவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வால்யூம் குவார்டர்லி வந்து இவர் எழுதி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரிசர்ச் எல்லாம். இந்த நிலையில் இதே 1889 ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய பிரசிடெண்டாக ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இப்படி பல கௌரவங்கள் பல சொசைட்டிஸ் பல காலேஜஸோடைய பிரசிடெண்ட் அப்படின்ற பொறுப்பில் தொடர்ச்சியாக இவர் வந்து இயங்கி வந்தாங்க. இந்த நிலையில் 1890 அப்போ வந்து 1889 அப்போ வந்து இன்னொரு ஒரு ராயல் கமிஷனானது நியமிக்கப்படுது. அது வந்து வேக்சினேஷனுக்காகவும் இன்னொன்று அந்த வேக்சினேஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான விஷயங்களுக்காகவும் அந்த ஒரு இது வந்தது அந்த கமிஷனானது துவங்கப்படுது. குறிப்பாக வேக்சினேஷன் லெப்ரசி அப்படின்ற தொழுநோய் ஸோ இதுக்காக இருந்தது. அந்த கமிஷன்லேயும் ஒரு மெம்பராக ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1890 இங்கிலாந்தில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அவங்க தரப்பிலிருந்து ஆனரி எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் ஆஃப் லா அப்படின்ற டாக்டர் பட்டத்தை 1890 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து பெறாங்க. இதே 1890 தான் மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து நியமிக்க பண்றாங்க. இப்படி பல பொறுப்புகள்ல தொடர்ச்சியா ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. நிறைய ரிசர்ச்சையும் இதே காலகட்டத்திலையும் எழுதி பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. நிறைய நாடுகளுக்கும் இவர் வந்து பயணம் போனாங்க. நார்வே மாதிரியான அதுக்கப்புறம் இன்னும் யூரோப்லேயே பல இடங்கள் அடுத்து ஆப்பிரிக்கா ஏசியா ஸோ இங்கெல்லாமே கூட ஜோனாதன் ஹட்சின்சன் தொடர்ச்சியா பயணமும் சென்று வந்தாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனை விட்டு வெளியேறி அதே இங்கிலாந்துடைய சூரிய அப்படின்ற இடத்துல இருக்கிற இந்த ஹாலஸ்மியர் அப்படின்ற ஒரு இடம் அங்கே வந்து இவர் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹாலஸ்மியர்லேயே ஹாலஸ்மியர் எஜுகேஷனல் மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசியத்தை ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து நிறுவுறாங்க. இதுக்கப்புறம் 1894 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ராயல் மெடிக்கல் அண்டு சர்ஜிக்கல் சொசைட்டி அதனுடைய பிரசிடெண்டாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதில் அடுத்த 2 ஆண்டுகள் 1896 வரைக்கும் பணிபுரிஞ்சாங்க. இதே
1896 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து பிக்மெண்டேஷன் ஆஃப் லிப் அண்ட் மவுத் அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஒர்க் அதை எழுதி இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது மாதிரி பல ஒர்க்கை ஜோனாதன் ஹட்சின்சன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் தொடர்ச்சியாக செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக 1900 வரைக்கும் இவர் வந்து ஆர்கைவ்ஸ் ஆஃப் சர்ஜரி அதனுடைய சிங்கிள் ஒரு ஒரு சோலோவாக இருந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாங்க, நிறைய ஒர்க்கை வந்து எழுதி நிறைய புத்தகங்களுடைய வால்யூம்ஸ் 1900 வரைக்கும் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. அடுத்து அதிலிருந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஜோனாதன் ஹட்சின்சன் அதிலிருந்து ரிட்டையர் ஆன பிறகும் கூட இவருடைய ரிசர்ச் ஆனது சிஃபிலிஸாக இருக்கட்டும், அந்த நோய், அதுக்கப்புறமா வந்து லெப்ரஸியாக இருக்கட்டும், இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களில் இவர் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் தான் இவர் வந்து இந்த சக்கம் சீசன் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது இந்த ஆண்குறி பீனஸ் அதனுடைய முன்னாடி இருக்கக்கூடிய ஃபோர் ஸ்கின் அதை வந்து நீக்கக்கூடிய ஒரு முறை, ஸோ அதை வந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து வலியுறுத்தவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ப்ரோஜீரியா அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் அதை வந்து முதல் முறை ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து கண்டறிகிறாங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ஜோனாதன் ஹட்சின்சன் தான் வந்து கண்டறிஞ்சு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர், இந்த ப்ரோஜீரியா அப்படின்றது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர், அது வந்து குழந்தைகளில் ரொம்ப வேகமாக வயதானவங்க மாதிரி தோற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரபியல் கோளாறு. ஸோ அதை முதல் முறை ஜோனாதன் ஹட்சின்சன் தான் விளக்குனாங்க. இவருக்கு பிறகு கில்ஃபர்ட் அப்படின்றவங்க விளக்குறாங்க. ஸோ இதன் காரணமாக ஹட்சின்சன் அண்டு கில்ஃபர்ட் டிசீஸ் அப்படின்னும் ஹட்சின்சன் அண்டு கில்ஃபர்ட் டிசார்டர் அப்படின்னும் அது வந்து அழைக்கப்படுது. ஸோ இவங்க ரெண்டு பேர் பேர்னால இதுக்கிடையில் இவர் வந்து இந்த சிடன்ஹாம் சொசைட்டி அதனுடைய ஹானரரி செக்ரட்டரியாக வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஆனரரி செக்ரட்டரியாக வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க, ஒரு கௌரவ செயலாளராக. அதில் 1907 அந்த பொறுப்பிலிருந்து ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து விட்டு வெளிவர்றாங்க. இதுக்கப்புறம் 1908 ஜோனாதன் ஹட்சின்சன் செய்த மருத்துவத்துக்கு செய்த சாதனைக்காக இங்கிலாந்து தரப்பிலிருந்து இவரை வந்து நைட்வுட் பண்ணுறாங்க, அதாவது சர்பட்டம் இவருக்கு வந்து வழங்குறாங்க. ஸோ 1908 தான் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து சர் ஜோனாதன் ஹட்சின்சன் அப்படின்னு சொல்லி கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1909 ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து ஒரு புக்கை வந்து எழுதுனாங்க, சிஃபிலஸ் அது சார்ந்தே ஒரு ஒர்க்கு எழுதி இவர் வந்து பப்ளிஷும் பண்ணுறாங்க, சிஃபிலஸ் அப்படின்ற டைட்டில்லையே. ஸோ இதுக்கப்புறம் ஜோனாதன் ஹட்சின்சன் பெருசாக வந்து நிறைய ஆராய்ச்சிகளில் ஈடுபடலை, ஓய்வில் இருந்து வந்தாங்க. இறுதியாக இவர் வந்து 1913 ஜூன் 23 அன்னைக்கு இவருடைய 85வது பர்த்டே வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவர் வந்து இவருடைய 84 வயதில் இறந்து போயிடுறாங்க. அதாவது கரெக்டாக இவருடைய 85வது வயது வர்றதுக்கு ஒரு 85வது பர்த்டே வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1913 ஜூன் 23 அன்னைக்கு இவருடைய 84 வயதில் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவருக்கு நிறைய கௌரவங்கள் வந்து கிடைச்சது, குறிப்பாக நிறைய நோய்களுக்கு இவருடைய பேர், இவர் கண்டுபிடிச்ச நோய்களுக்கும் இவர் விளக்கின நோய்களுக்கும் நிறைய இவருடைய பேரிடப்பட்டது. குறிப்பாக ஹட்சின்சன் ஆஞ்சைனா, ஹட்சின்சன் சைன், அதே மாதிரி ஹட்சின்சன் டிசீஸ், அதுக்கப்புறமா ஹட்சின்சன் மாஸ்க், இதே மாதிரி ஹட்சின்சன் டிஹைட்ரோஃபோலிஸ். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய பேர்கள் வந்து ஜோனாதன் ஹட்சின்சனுடைய பேரில் கிட்டத்தட்ட 20 நோய்களுக்கு ஜோனாதன் ஹட்சின்சனுடைய பேர் வந்து சூட்டப்பட்டிருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் 1981 இங்கிலாந்துடைய தரப்பிலிருந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற கேவண்டே ஸ்கொயர் அங்கே வந்து ஜோனாதன் ஹட்சின்சனுடைய ஒரு ப்ளூ பிளாக், ஒரு நீல தகடை வந்து எழுப்புறாங்க. ஜோனாதன் ஹட்சின்சனை கௌரவப்படுத்திருக்காங்க. இவர் இறந்த கிட்டத்தட்ட 68 பிறகு 1981. ஸோ இது மாதிரி பல கௌரவங்கள் ஜோனாதன் ஹட்சின்சன் பெற்றிருந்தாலும் சில நபர்கள்னால இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஓரல் மெடிசன் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுறாங்க, அதாவது வாய்வழி மருத்துவத்தின் தந்தை அப்படின்னும் ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து அழைக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த நாக்கு சார்ந்த சில விஷயங்கள் டிசீசஸ், அதேமாதிரி லிப் சார்ந்த உதடுகளில் ஏற்படக்கூடிய டிசீசஸ் குறித்து கூட ஜோனாதன் ஹட்சின்சன் வந்து நிறைய ரிசர்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜோனாதன் ஹட்சின்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.